அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நேற்றைய நிகழ்வுகளை இன்றைய காலை செய்திகளாக வழங்கும் உங்க மாட்டு வண்டி பசங்க. கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு மற்றும் பெங்களூர் ஊரக மாவட்டங்களில் முழு லாக்டவுன் அறிவிப்பு. ஜூலை 14 இரவு 8 முதல் ஜூலை 22 காலை 5 வரை முழு லாக்டவுன் அறிவிப்பு. தேசிய அளவில் பெங்களூரில் நகரில் வைரஸ் பரவல் அதிகரித்து வந்த நிலையில் கர்நாடக அரசு அதிரடி அறிவிப்பு. கேரளா தங்க கடத்தல் வழக்கு தேடப்பட்ட சொப்பனா சுரேஷ் கைது. கேரளா தங்க கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த சொப்பனா சுரேஷ் பெங்களூரில் கைது செய்யப்பட்டார். தங்கராணி சொப்பனா நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜர். தங்க கடத்தல் விவகாரத்தில் கேரளாவை கலக்கிய தங்கராணி சொப்பனா சுரேஷ் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தேசிய புலனாய்வு அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் பெங்களூரில் பதுங்கியிருந்த சொப்பனா சுரேஷை கைது செய்தனர். அவருடன் அவரது உறவினர் சந்தீப் நாயர் மற்றும் அவருக்கு உதவியாக மற்றொரு நபரையும் கைது செய்துள்ளனர். இவர்களை நேற்று முன்தினம் கொச்சி தேசிய புலனாய்வு அமைப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணைக்கு எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தியை மீண்டும் காங்கிரஸ் தலைவராக்க வேண்டும் என்று சோனியா காந்தியிடம் அக்கட்சி எம்பிக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய பொருளாதாரம் சிறப்பாக உள்ளது, பிரதமர் மோடி அறிவிப்பு. 100 காணாத பொருளாதார இழப்பு, ரிசர்வ் வங்கி கவர்னர் அறிவித்துள்ளார். இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுக்கு கொரோனா தொற்று, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியான மும்பை தாராவியில் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டில் பதிவில், கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நமது நாட்டின் தாராவி பகுதியை உலக சுகாதார நிறுவனம் எடுத்துக்காட்டாக கூறியுள்ளது. இந்த சாதனைக்கு தாராவியில் உள்ள அனைத்து தரப்பும் பொறுப்பாகும். குறிப்பாக அங்கு வசிக்கும் மக்கள் அதிகாரிகள் பாராட்டுக்கு உரித்தானவர்கள் என்று தெரிவித்தார். திருப்போரூர் திமுக எம்எல்ஏ இதயவர்மனின் தந்தை துப்பாக்கியால் சுட்டதாக அமமுக நிர்வாகி தாண்டவமூர்த்தி அளித்த புகாரில் இமயவர்மன் மற்றும் அவரது தந்தை லட்சுமிபதி உட்பட 5 பேர் மீது போலீசார் வழக்குப்பதிவு. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பையூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் இருந்து தப்பியோட்டம். கொரோனா வைரஸ் தொற்றால் 4 2.5 லட்சம் பேருக்கு மேற்பட்டோர் பாதிப்பு அடைந்துள்ளது அமெரிக்கர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 4 சுமார் 2.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு அடைந்ததால் அங்கு கொரோனாவால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 33.5 லட்சத்தை கடந்துள்ளது. கொரோனா வைரசுக்கு பலியானோர் எண்ணிக்கை 1.37 லட்சத்தை கடந்துள்ளது. சென்னையில் நேற்று முன்தினம் இரவு முதல் இன்று காலை வரை கொரோனாவால் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று 7 பேர், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை 4 பேர், ஓமத்தூர் அரசு மருத்துவமனை, ஸ்டாலின் அரசு மருத்துவமனை தலா 3 பேர், தனியார் மருத்துவமனையில் 8 பேர் என மொத்தம் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கை 849553 உயர்வு. கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 544621 உயர்வு. கொரோனாவால் உயிர்ந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 22674 உயர்வு. மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. உலக அளவில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்கள் மொத்த எண்ணிக்கை 1,28,39,566 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் உயிரிழந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 567,574 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து மீண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 74,77,683 உயர்ந்துள்ளது. செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருக்க நம்ப மாட்டு வண்டி பசங்க சேனல். நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைவோம், நன்மை செய்வோம்.